அம்மா தாய், என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கூடாதா? கொஞ்ச கருணை காட்டுமா? இங்க பாரு செங்கமலம், ஓம் சக்தின்னு சொல்லி இந்த அம்மாவை மனசார நம்பிடி, அப்புறம் நடக்கிறத பாரு. இங்க பாருங்க, புருஷனை தவிர வேற எந்த படத்தையும் கும்பிடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. ஐயோ, உன்னோட பதிபக்தியை பார்த்து எனக்கு புல்ல அரிக்குது. இப்படி பேசி பேசியே என்ன ஒரு வழி பண்ணிட்டேடி. இது சாதாரண மனுஷ பிறவில் அடி, தெய்வத்தோட அவதாரம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வழி இதுதான். இவள திருத்தவே முடியாது அம்மா, நீதான் கருணை வைக்கணும். இந்தாங்க. ஆமா, வெத்தலை ஒண்ணுதான் கேடு. இப்ப எதுக்காக கோவம்? பிள்ளைனடி, என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்குற? ஆஹா, ரொம்ப பிகுதான். பாக்கிறதுக்கு சுமாரா இருந்தாலும் உங்க மேல ஆசைப்பட்டு தைரியமா கட்டிக்கிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஏண்டி ரீல் விடுற? உங்க அப்ப புண்ணாக்கு வியாபாரத்துல எனக்கு தர வேண்டிய கடனுக்கு ஒன்னு என் தலையில கட்டி ஓட்டி விட்டான். ஓட்டி விட்டாரா? அப்போ நான் மாடா? புரிஞ்சா சரி, மாடா இருக்காதே, மனுஷியா இருந்து அந்த தெய்வத்தை புரிஞ்சுக்கோன்னு. மறுபடியும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். இவளை திருத்தவே முடியாது. மகளே, இங்கே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒருவனின் உருவத்தை நெஞ்சிலே சுமக்கும் நீ என் மகனை வணங்க மறுக்கலாமா? அவன் பராசக்தியின் அவதாரம். யாரோ ஒருத்தனோட உருவத்தை நான் நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்கேனா? ஆமா, தாலி கயத்துல இருக்கிற தங்க காசுல யாரோ வெள்ளக்கார ராஜாவோட உருவம்ல இருக்கு. இதையா இத்தனை வருஷமா தினமும் காலையில் எழுந்த உடனே கண்ணில் ஊத்திக்கிட்டு இருந்தேன்? ஆமா, என் கழுத்துல இருக்கிறது அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா, அம்மா, உன் மகிமையே மகிமை, நான் தெரியாதனமா ஒண்ணு. இல்லம்மா, இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா? ஓம் சக்தி, என்ன மன்னிச்சிரு. என்னங்க, என்னங்க, எழுந்துருங்க. ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.